நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருந்தண்டலம் பகுதியை தான் பத்தாம் வகுப்பு மாணவி நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்து பஸ் மூலம் முள்ளிப்பாக்கம் கூட்டு சாலையை அடைந்துள்ளார் பின்னர் அவர் தனது சொந்த ஊரான பெருந்தண்டலம் கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் பத்து மாடி பத்து மாடிகளை கொண்ட இரண்டு குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன அந்த குடியிருப்பில் வடமாநில தொழிலாளர்கள் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்களில் ஒரு வாலிபர் பத்தாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யும் நோக்கத்தில் முள் புதருக்குள் தூக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து அந்த மாணவி கூச்சலிட்டுள்ளார் அக்கம்பக்கத்தினர் வந்ததும் அந்த வாலிபர் தப்பி ஓடிவிட்டார் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த வாலிபரை தேடினர் இதனால் கடு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்களுக்கும் அந்த பகுதி பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு குடியிருந்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்புகள் அடித்தும் நொறுக்கப்பட்டன இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ராமு மற்றும் இருவர் தலைமறைவாகிவிட்டனர் இது தொடர்பாக கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் வடமாநில தொழிலாளர்கள் பதிமூணு பேரிடம் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள் நீங்கள் சில நாட்களாக வந்து நீங்கள் அதிகமாக வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் கடந்த சில ஒரு வாரங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் பாலியல் பாதுகாப்பு சம்பவத்தில் ஈடுபடுறதாக வட மாநிலத்தில் வந்து அடிக்கடி யாராவது ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குறைந்த சம்பவத்துக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்தில் வேலை செய்கிற அத்தனை பேரும் இங்கே கூட்டு வந்து வேலைக்கு வேலை வாங்குகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து வேலை மட்டும் செய்யலை இந்த மாதிரியான வேலைகளிலும் ஈடுபடுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி